Kanan, Tapu, Gavinida, 8th standard life mathematics percentage word problems. Okay, adhila 4.1 exercise la 5th sum. If a car is sold for 2 lakhs, enada 2 lakhs rupees venna inga nammalodadhukku oru comma potukonga. Idha padikkirappo ungalukku kashtama irundhuchna. Ones, tens, hundreds, comma, adukapra thousands, ten thousands, thousands family ku oru comma. So idhu lakhs la irukku. If a car is sold for 2 lakhs, அப்ப எவ்வளவுக்கு விற்கிறாங்க, செல் பண்றாங்கன்றத ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. நல்லா க்வெஸ்சனை புரிஞ்சுக்கோ. கார் வாங்கின விலை, விற்கிற விலை இதெல்லாம் இருக்குதுல்ல. சோ sold for 2 lakhs from its original price of 3 lakhs. அப்ப நீ 3 lakhsக்கு ஒரு கார் வாங்குற, விற்கிறத நீ 2 lakhsக்கு விற்கிற. சரியா? அப்ப இது கண்டிப்பா உனக்கு என்னது? லாஸ் தான். கரெக்டா? லாஸ் இன் த சென்ஸ் அப்போ உனக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது அங்க வேல்யூ. புரியுதா? If a car is sold for 2 lakhs from its original price of 3 lakhs, then நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? இப்ப இதை பார்த்த உடனே நீ என்ன பண்ணுவ? பேசிக்கா நான் 3 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்கின, விற்கிறது வந்து 2 லட்சத்துக்கு வித்த அப்படின்னா எடுத்தோடனே நீ கால்குலேட் பண்றது, இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணுவ, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்றதான் கண்டுபிடிப்ப. கரெக்டா? டிஃப்ரென்ஸ்ன்றது ஒன்னா இன்க்ரீஸா இருக்கலாம், டிக்ரீஸா இருக்கலாம். இங்க நமக்கு என்ன நடந்திருக்கு? டிக்ரீஸ். ஏன்னா வாங்கினதை விட வித்த விலை கம்மி, அதனால வந்து டிக்ரீஸ் நடந்திருக்கு. ஸோ எடுத்தோடனே சப்ட்ராக்ஷன்றது உனக்கு தோணும். கரெக்டா? பட் அவங்க அந்த அமௌண்டோட டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்களான்னு பாரு, க்வெஸ்சன்ல கிடையாது. தென் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ். வெறும் எவ்வளோ அமௌண்ட் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி அவங்க கேட்கல, பர்சன்டேஜ்ல கேட்குறாங்க. ஓகேவா? எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பர்சன்டேஜ்ல கேட்குறாங்க. ஓகேவாடாமா? அதாவது நீ அமௌண்ட் பார்த்துருவ, அந்த அமௌண்ட்டுக்குன்னு கால்குலேட் பண்ணி எழுதாம ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ, பர்சன்ட்னா எவ்வளோ, பர் சென்ட், பர் ஹண்ட்ரட், ஹண்ட்ரடுக்கு எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் பண்ணி அதுதான் உன்னோட ஃபைனல் ஆன்சரா கொடுக்கணும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் நீ கண்டுபிடிக்கணும். ஓகே, டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல எது சொல்றாங்க, அந்த டிக்ரீஸ். ஓகேவா? ஒன்னா டிக்ரீஸ் டிஃப்ரென்ஸ் எழுதலாம், இல்லைன்னா Decrease in amount. ஓகேவா? எவ்வளோ அமௌண்ட் குறைஞ்சிருக்கு, ஓகேவா, ஒரிஜினலை விட. அப்ப டிக்ரீஸ் இன் அமௌண்ட் ஃப்ரம் ஒரிஜினல் அப்படி கூட எழுதலாம். ஈக்குவல்ஸ் நம்ம வேலை என்ன, 3 lakhsல இருந்து ஒரிஜினல்ல இருந்து, அதனால இதை கூட எழுதிக்கோ, ஃப்ரம் ஒரிஜினல். ஒரிஜினல் வேல்யூ 3 லட்சம், 3 lakhs, அதுல இருந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷன். ஸோ 2 lakhs நான் அதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணும், 3 ரெண்டையும் மைனஸ் பண்ணா நான் 1, ஸோ 1 லட்சம். சரியா? 1 lakh. முடிஞ்சதாடா? இப்ப நம்மள அமௌண்ட் மட்டும் கேட்கல, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ருபீஸ் 1 lakh மட்டும் உன்னோட ஆன்சர் கிடையாது, பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ். பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ்னா என்ன பண்ணணும் நீ? இங்க பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பர்சன்டேஜ்னாலே என்னது, ஹண்ட்ரடுக்கு கால்குலேட் பண்றது. என்னது, 3 lakhsக்கு ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ, 3 lakhs. 3 lakhsக்கு என்னோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, அந்த அமௌண்ட் எவ்வளோ டிக்ரீஸ் ஆச்சு, 1 lakh. 3 lakhsக்கு 1 lakh. ஏன் மேம் நீங்கள் 2 போடல 1 போடுறீங்க அப்படின்னா, கவனிச்சுக்கூடா, நம்ம வந்து செல் பண்ண விலையை வந்து இப்போ கேட்கல, அதை அவங்களே கொடுத்துட்டாங்க கிவன் டேட்டாவில், இப்போ நமக்கு அது தேவையில்லை. கரெக்டா? அவங்க எதை கேட்குறாங்க, எவ்வளோ குறைஞ்சிருக்கு அதை தானே கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ குறைஞ்சிருக்குதுன்றது உனக்கு அமௌண்ட்டில் தெரியும், எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்குன்றது உனக்கு அமௌண்ட்டில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்ட. ஸோ ஒரிஜினல் வேல்யூக்கு 1 lakh குறைஞ்சிருக்குது, டிக்ரீஸ் ஆயிருக்குதுன்னா 100 அப்படின்ற அந்த சென்ட் பர்சன்ட் சொல்கிறோம்ல, 100க்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கும், அதானே பர்சன்டேஜ் டிக்ரீஸ். பர்சன்டேஜ் டிக்ரீஸ்னா என்னது, 100க்கு எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது. இப்போ 3 lakhsன்ற ஒரிஜினல் வேல்யூக்கு எனக்கு 1 lakh குறைஞ்சிருக்குது அப்படின்னா 100ன்ற வேல்யூக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கும், என்னது, 0000, இந்த ஜீரோஸ் அப்படியே கேன்சல் ஆகும். கரெக்டாடா? கரெக்டா இல்லையா? அப்போ ரிமைண்டிங் என்ன இருக்கு, 1 × 100/3, 1 × 100/3, அதாவது 100/3, என்னடாமா 100/3. இதை நீ மிக்சட் ஃப்ராக்ஷன்லையும் கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் விடலாம், இல்லைன்னா டெசிமல் வேல்யூ கன்வெர்ட் பண்ணியும் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டெசிமல் பண்ணிடலாமா, 100
3 ஆல டிவைட் பண்ணணும். கரெக்ட்டா? 3 3s are 9. ரிமைண்டர் என்னடா? 1. 0 அப்படியே வரும். அகைன் 3 3s are 9. ரிமைண்டர் 1. ஓகே, நீ பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணினாலும் அதே 3 3s are 9. ரிமைண்டர் 1. அப்ப இது போயிட்டே இருக்கும். கரெக்ட்டா? நீ திருப்பி 3 போட்டு 9 அப்படியே போயிட்டே இருக்கும் உனக்கு. கரெக்ட்டாடா? சோ அப்ப என்னது ரெக்கரிங், அதாவது ரிப்பீட்டிங் இதுல போயிட்டே இருக்கும். சரியா? சோ 33.333 போயிட்டே இருக்கும். நீ அப்ராக்சிமேட்டா, அப்ராக்சிமேட்டன் சிம்பிள் இப்படி நம்ம பண்ணுவோம். கரெக்டா? 33.33%, 33.33%. ஏன் நம்ம இந்த அப்ராக்சிமேட் போடுறோம்? இந்த 33ன்றது ரிப்பீட்டிங்கா ரிப்பீட்டடா போயிட்டே இருக்கும். சோ அதனால நம்ம இங்க அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 33.33% எழுதலாம். இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம்? நான் சொன்னேன், இந்த ஃப்ராக்ஷனை நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் பண்ணலாம். சின்ஸ் இட் இஸ் அன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், நியூமரேட்டர் வேல்யூ அதிகமா இருக்கு. கரெக்டா? டினாமினேட்டரோட. அப்ப அதை நம்ம மிக்சடா கன்வெர்ட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? அதே தான், 33. 3 × 33 எவ்வளோடா? 99. ரிமைண்டர் என்ன? 100ல 99 போயிட்டா 1. அந்த ரிமைண்டரை இங்க எழுதிடுவோம் பை இந்த டிவிஷன், இது அப்படியே எழுதுவோம் 3. கரெக்டா? டினாமினேட்டர் அப்படி எழுதிடுவோம், 33 1/3. புரியுதா? 3 × 33 வந்து 99. கரெக்டா? ஸோ 100ல 99 போயிடுச்சுனா ரிமைண்டர் 1, அதை இங்கே நியூமரேட்டர் எழுதுவோம். டினாமினேட்டர்ல நீ எந்த இது எடுத்த? 3 தான். கரெக்டா? அது அப்படியே இதை திருப்பி வேணா செக் பண்றதுக்கு என்ன பண்ணு? இதை கன்வெர்ட் பண்ணி பாரு. கரெக்டா? இதே வேல்யூ கிடைக்குதானு? 33 × 3 99. 99 + 1 100. 100/3 இந்த ஃப்ராக்ஷன் கிடைச்சிருச்சு. ஸோ 33 1/3%. ஓகேவா? 33 1/3%னு சொல்லி மிக்சட் ஃப்ராக்ஷன் பர்சன்ட்ல சொல்லலாம். இல்லைன்னா டெசிமலா கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க பாருங்க, இதுல சொல்லலாம். ஸோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் அப்படின்றது என்னது? 33% கிட்ட. ஓகேவா? 0.33 இந்த 1/3 வர்றதுனால கிட்டத்தட்ட 33% நமக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு, லாஸ் ஆயிருக்கு. சரியா? அப்போ இது மட்டும் இன்னொரு டைம் புரிஞ்சுக்கோடா, 3 lakhs-க்கு 2 lakhs-னு எழுதிடாத. ஓகேவா? இங்க வந்து இப்ப என்ன, நான் இந்த ஃபார்முலால கூட எழுதுறேன். ஓகே, பர்சன்டேஜ் டிக்ரீஸ்ன்றது என்னது? ஒரிஜினல் வேல்யூல இருந்து, என்னதுடா ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் த கார்ல இருந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு, டிக்ரீஸ் இன் த அமௌண்ட். புரியுதா? சோல்டு வேல்யூ நான் இங்க எழுதல. ஏன்னா ஏன்னா பர்சன்டேஜ் டிக்ரீஸ் கேட்கறாங்க, எனக்கு அமௌண்ட் டிக்ரீஸ் தெரியும். ஸோ இது தெரிஞ்சதுன்னா 100க்கு எவ்வளோ நான் கேல்குலேட் பண்ணிடுவேன். புரியுதா? ஸோ இதுதான் நான் இங்கே வந்து நம்பர்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுக்கோ. ஸோ இதான் த ஃபைனல் ஆன்சர். ஸ்க்ரீன் கொஞ்சம் மினிமைஸ் பண்ண மாதிரி வச்சிருக்கேன், ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, ரெடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. யுவர் ஃபைனல் ஆன்சர் இஸ் திஸ். எடுத்து எழுதுறதுனா எழுதிடு, பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் கார். இந்த வேல்யூ ஆஃப் கார் எவ்வளோ? இந்த ரெண்டு வேல்யூமே நீங்கள் எழுதலாம். ரெண்டு விதமாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கீங்க, ரெண்டு வேல்யூ கூட கிடையாது, ரெண்டு ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இதுதான் 33 1/3% ஆர் 33.33%. ஓகே.